ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஈவினிங் டைம், சரியான மழை வர்ற மாதிரியே மேகம் கூடிக்கிட்டு இருக்கு. ஆனால் மழையும் காணும், ஒன்றையும் காணும். ஒரு பெரிய இடி விழுந்துச்சு, இடி காணும், எங்கே போச்சுனே தெரியல. சரி, நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ கண்டென்ட் அப்படின்னா, கொரோனா டிக் டிக், கொரோனா இருக்கா இல்லையான்னு ரிசல்ட் வரதை பற்றி. ஸோ அந்த கொரோனா ரிசல்ட் நம்ம ஆன்லைனில் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நாங்கள் சொல்லி தரப்போகிறோம். சரியா, 10th ரிசல்ட் பார்த்தோம், 12th ரிசல்ட் பார்த்தோம், காலேஜ் ரிசல்ட் பார்த்தோம், ஏன் எலெக்ஷன் ரிசல்ட் கூட பார்த்தோம். கடைசி இப்போ நம்ம நிலமை கொரோனா ரிசல்ட் பார்க்க வேண்டியதாக போச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் எல்லோரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும் எல்லாத்துக்கும். லைக் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. அதேமாரி பிடிச்ச விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? சொன்ன என்னோடய வீட்டுக்காரர் ராஜஸ்தான்லேருந்து வந்திருந்தார். ராஜஸ்தான்லேருந்து டெல்லி, டெல்லியிலேருந்து சென்னை, சென்னையிலேருந்து மதுரை. இதுக்கு நாங்கள் முன்னக்கிட்டே வந்து இ பாஸ் போட்டுட்டோம். நம்ம என்றைக்கு கிளம்புறோமோ, கிளம்புறதுக்கு முன்னாலே இ பாஸ் போட்டுடணும். இ பாஸ் போடணும் அப்படின்னா நமக்கு அது ஃப்ளைட் டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தேவைப்படுது. அதனால் முன்னக்கிட்டே இ பாஸ் போட்டு வச்சுக்கணும். அந்த இ பாஸ் வந்து நான் ஊர்லேருந்து கிளம்புறப்பவே நான் இ பாஸ் எடுத்து கொடுத்துட்டேன். ஆனால் இ பாஸ் எடுத்தப்போ ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்டிங்கில் சொன்னாங்கன்னா, எங்கள் ஊரில் 4-5 பேர்கிட்ட வந்திருக்காங்க, இ பாஸ் எடுத்தாச்சு அப்படின்னா போதும், டேரெக்டாக வீட்டுக்கு வந்துடலாம், ஹோம் குவாரண்டைனில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அதான் அசால்ட்டாக இருந்துட்டேன், ஹோம் குவாரண்டைனில் தானே வைப்பாங்க, வேறு எங்கேயும் பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் பார்த்தா ஹோம் குவாரண்டைன் இல்லாமல் அங்கேயே பிடிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம போகிற வரைக்கும் கடைசி நம்ம ஊருக்கு பக்கத்தில் வந்து தான் பிடிக்கிறாங்க, வேறு எங்கேயும் பிடிக்கல. மதுரை ஏர்போர்ட்டில் நல்லா செக் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து கார் அனுப்பிட்டோம். ஊர்லேருந்து காரில் கரெக்டாக ஏரியா, இப்போ நாங்கள் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்டு, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்டில் உள்ளவங்கள தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து தான் பிடிக்கிறாங்க. அதுவும் பக்கத்து ஊருக்கு பக்கத்தில் வந்தோடனே, தாலுகா பக்கத்தில். இப்போ இவங்க கோயில்பட்டியில் கார்லேருந்து கோயில்பட்டிக்கிட்டே வரவும் தொட்டிலோவன்பட்டி செக் போஸ்ட் இருக்குது, அந்த செக் போஸ்ட்டில் தான் பிடிச்சாங்கங்க. செக் போஸ்ட்டில் பிடிச்சி குவாரண்டைன் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் குவாரண்டைன்னா வீட்லேயே வச்சுக்கிறோம்னு சொல்லி சொல்லி பார்த்தோம், ஆனால் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரிக்டாக கம்பல்சரியாக நீங்கள் அங்கே இருந்து தான் ஆகணும் அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க. எவ்வளோ கேட்டு பார்த்தோம், ஆனால் எதுவுமே முடியலை. அதேமாரி சரின்ட்டு அங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதாவது அந்த ஏர்போர்ட்டில் எடுத்த கொரோனா ரிசல்ட் வந்து எப்போ கிடைக்கும், அப்போந்தான் வந்து நமக்கு வெளியில் விடுவோம் அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ ரிசல்ட் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரியணும் அப்படின்ட்டாங்க. எதில் போகணும்? கூகுளில், கூகுள் குரோம்ல. இவங்க வந்து மதுரை ஏர்போர்ட்ல இறங்கி மதுரையில ஏர்போர்ட்ல எடுத்ததுனால அங்கேயே சொல்லிட்டாங்க, மெடிக்கல் கொரோனா டெஸ்ட் எடுத்தப்பவே வந்து மெடிக்கல் காலேஜுக்கு தான் அனுப்புவோம் உங்க சாம்பிள் அப்படின்னு சொல்லி. அதனால இவர் மதுரை மெடிக்கல் காலேஜ் வெப்சைட்டுக்குள்ள போயிருக்காங்க. கூகுள்ல போய் மெடிக்கல் காலேஜ் கொடுத்து, மெடிக்கல் காலேஜ்ல விக்கிபீடியா ஒரு ஃபோல்டர் வரும், ஃபர்ஸ்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ் விக்கிபீடியா, அதுல என்ட்ரி பண்ணி உள்ள போனா அதுல ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும், அந்த ஃபர்ஸ்ட் லிங்க்ல செலக்ட் பண்ணி போனா மதுரை மெடிக்கல் காலேஜ், அந்த மதுரை மெடிக்கல் காலேஜுக்குள்ள வெப்சைட்டுக்குள்ள போயிட்டாங்கங்க. ஹோம் பேஜ் வரும், அந்த ஹோம் பேஜில் டவுன்லோட் ஆப்ஷனில் போனால் டெஸ்ட்டு டேட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வருது இல்லையா, இதுதான் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜிலோட வெப்சைட்டு. இதில் அது என்ன டேபு, டாக்குமெண்டேஷனா? டவுன்லோட்ஸ், டவுன்லோட்ஸ்ன்னு இருக்குது, அந்த டவுன்லோட்ஸில் போய் பார்க்கணும். ஆக்சுவலாக இவங்க வந்து ரிசல்ட் வந்து இவங்களுக்கு 4th எடுத்திருக்காங்க, ஜூலை 5, ஜூலை 10, ஜூலை 6, ஜூலை 7, ஜூலை 8 இதை போட்டிருக்காங்க இல்லையா. டெஸ்ட் ஆக்சுவலாக 4th ஏர்போர்ட் எடுத்ததுனால, அது ஏர்போர்ட்டில் அங்கேருந்து எடுத்ததுனால அந்த ரிசல்ட் இங்கே மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். இப்போ நம்ம வேற எங்கேயும் எடுத்தால் கிடைக்காது ரிசல்ட்டு. கோவிட் டெஸ்ட்டில் ஜூலை 5, இப்போ 4 வந்துனா 5 வந்து ரிசல்ட் வெளியே பண்ணிப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அந்த பேஜை, அதில் நம்ம கான்டாக்ட் நம்பர் டவுன்லோட் ஆகுது, அந்த நம்ம கான்டாக்ட் நம்பர் மூலமா பார்க்கணும். அதாவது டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, வெளியிட்டுட்டாங்க. எப்படியும் 5th வெளியிட்டுட்டாங்க. பெருசா பாருங்க எத்தனை பேருக்கு எடுத்திருக்காங்கன்னு, கிட்டத்தட்ட 4000 பேருக்கு அன்னைக்கு எடுத்திருக்காங்க. மதுரை மெடிக்கல் காலேஜில் எடுத்திருந்தா மட்டும்தான் நமக்கு இந்த ஆன்லைனில் ரிசல்ட் வருது. ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம பேர் எதுவுமே இதில் டிஸ்பிளே ஆகாது, நம்மளோட மொபைல் நம்பர், ஏஜ், நம்ம அன்னைக்கு டெஸ்ட் எடுக்கிறப்போ என்ன ஏஜ் கொடுத்தோமோ அந்த ஏஜை வச்சு அதுக்கப்புறம் நம்ம எங்கே டெஸ்ட் எடுத்தோம், அதில் 2-3 ஏரியா போட்டிருக்காங்க. அதை ஜூம் பண்ணுங்கள்,
மதுரை ஏர்போர்ட்னா மதுரை ஏர்போர்ட்டு, மதுரை கார்பரேஷன், கார்பரேஷன் அந்த பாண்டியதுரை அப்படி சம்திங் நிறைய பிளேசஸ் பேர் போட்டிருக்காங்க. பாண்டியராஜபுரம் இப்படி போட்டு தான் போட்டிருக்காங்க. இந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, மொபைல் நம்பரை ஜூம் பண்ணுங்க. இந்த இருக்கு இல்லையா, லாஸ்ட் மொபைல் நம்பருமே லாஸ்ட் 5 டிஜிட் மட்டும் தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. இந்த சைடு வாங்க, லெஃப்ட்ல வாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த நம்பர், சீரியல் நம்பர், அடுத்து என்னைக்கு டெஸ்ட் எடுத்தோம் டேட்டு, அதுக்கு அடுத்து எந்த இடத்துல பிளேஸ்ல எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இது இப்ப இவங்க கூட தான் காட்டுறாங்க, 9/6/8 4ஆம் தேதி எடுத்தது ஏர்போர்ட் மதுரையில. அது வந்து சும்மா நம்பர், அந்த ஏஜ் காட்டிருக்காங்கல்ல, ஸோ அடுத்து ஏஜ், அடுத்து மேலா ஃபீமேலா, அடுத்து லாஸ்ட் மொபைல் நம்பரில் லாஸ்ட் 5 டிஜிட் மட்டும் அந்த அறிக்கையில் ரிசல்ட்டு நெகட்டிவா பாசிட்டிவான. ஏன் கேட்குறீங்க, அந்த நெகட்டிவ் அந்த ரிசல்ட்டு அனுப்பி விட்டுட்டு பாருன்னு சொன்னார். 4000 பேர் அதில் என்னடா ஏஜை மட்டும் வச்சு கண்டுபிடிக்கணும், ஆனாலும் அந்த 2 நிமிஷம் லாஸ்ட் 2 நிமிஷத்தில் நெகட்டிவா பாசிட்டிவா, எங்கே பாசிட்டிவா ஆயிரமோன்னு எங்களுக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு. நல்ல வேலைங்க கடைசியிலே நெகட்டிவ் ஆகிப்போச்சு. அதுதான் திக் திக் நிமிடங்கள், அவ்வளோதாங்க. கொரோனா வந்து நெகட்டிவ் தான், பாசிட்டிவ் இல்லை. இவர் இருந்த ரூமுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ், அதான் எங்களுக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு. நல்ல வேலை நெகட்டிவ் ஆகிட்டு. இன்னொரு விஷயம், நம்ம வெளிலேருந்து வர்றப்போ ஏர்போர்ட்லேயும் சரி ஃப்ளைட்டுக்குள்ளேயும் சரி எல்லாமே சேஃபாக தான் இருந்துச்சு. நம்ம கேர்ஃபுல்லாக வந்தால் கண்டிப்பாக நல்லபடியாக வந்துடலாங்க. க்ளவுஸு, மாஸ்க்கு எல்லாமே நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. சானிடைசர்ஸ் அப்பப்போ அடிச்சுக்கிட்டே இருங்க, க்ளவுஸ் அடிக்கடி மாற்றுங்க. சானிடைசர் அடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேஃபாக நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம், யார் வேணாலும் பத்திரமா வந்துடலாம். ஸோ பயப்படாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. பாய்.